வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்டில் வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் செய்யும்போது அந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்து கேபினெட்டில் ஒட்ட வைக்கிறதுக்கு, அதாவது அந்த ஒயரிங் வந்து நீட்டாக பண்ணுறதுக்கு வந்து என்ன க்ளூ வந்து யூஸ் பண்ணி அந்த ஒயர்ஸ் எல்லாம் ஒட்ட வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவரோட கமெண்டுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவி பாண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன், ஏன்னா வந்து இதுதான் வந்து நம்ம ஈஸியாக அந்த ஒயரை மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி அரல் டைட்டெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து ரிமூவ் பண்ண முடியாது, மறுபடியும் ரீயூஸும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஒயரே வந்து வேஸ்டாக போயிடும். இந்த ஹெவி பாண்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி ஒயரை வந்து அப்படியே ஒட்டிக்கலாம் கேபினெட்டில், ஒயரிங் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணி அமல்பை செய்யும்போது அந்த அக்ரலிக் பேனல் வந்து ஒட்டிருக்கும், இந்த மாதிரி க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதுனாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளூ வந்து யூஸ் பண்ணும்போது. ஹெவி பாண்டு, டென்ட்ரைட்டு, இந்த மாதிரி ரெண்டு மூணு ரப்பர் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கடையில் கிடைக்கும், அந்த மாதிரி க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவி பாண்டு மாதிரியே இன்னொரு க்ளூ, இதுவும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வந்து ஃபுல்லாக காலியாகிருச்சு. இதுவும் சேம் ஃபெவி பாண்டு மாதிரியே சேம் அதே சொல்யூஷன் தான், இதுவும் நம்ம இந்த ஒயர்ஸ் ஒட்டுறக்கு, இந்த வால்யூம் கண்ட்ரோல் நாபு ஒட்டுறக்கு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அரல் டைட் வந்து இது வந்து நம்ம ஒயர் ஒட்டுறக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஏதாச்சும் ஹெவியான நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துல வந்து இது வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஒயர் ஒட்டுறக்கெல்லாம் வந்து இந்த அரல் டைட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஹெவி பாண்டு தான் வந்து நம்ம வந்து ஆம்பிளிஃபையரில் ஒயர் ஒட்டுறக்கு, இல்லை மற்ற ஸ்பீக்கர் வந்து காயில் கட்டினிங்கன்னா அந்த ஸ்பீக்கர் பேப்பர் ஒட்டுறக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெவி பாண்டு சொல்யூஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நண்பர் கேட்டதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெவி பாண்டு வந்து நம்ம எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடைகளிலும் கிடைக்கும், நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளூ வந்து வாங்கி ஒயரெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.